நாள் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த 45 கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நீங்கள் எங்களுக்கு வழங்கிய ஆதரவிற்கும் ஒத்துழைப்பிற்கும் நன்றி கூறுகின்றோம். நீங்கள் எங்களுக்கு வழங்கும் ஆதரவு யாழ் மறையலை தொலைக்காட்சி சிறப்பாக செயற்படவும் வெற்றி பாதையிலே வேறு நடை போடவும் பக்கபலமாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். எமது தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து 10 கேள்விகளும், பொதுவான நீங்கள் விடை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய 2 கேள்விகளுமாக மொத்தம் 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இவற்றுக்கான விடைகளை நீங்கள் எமக்கு அனுப்பி வைப்பதனூடாக பரிசுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் உங்களுக்கு அறியத் தருகின்றோம். எமது தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற ஞாயிறு மறையுரை சிந்தனை, நாளாந்த மறையுரை சிந்தனை, நாளாந்த திருப்பலி, ஞாயிறு திருப்பலி போன்ற ஆன்மீக செயற்பாடுகள் நிறைந்த இந்த ஒளிபரப்பு நிகழ்வுகளை நீங்கள் கவனமாக பார்ப்பதனூடாக எமக்கு விடையளிக்க முடியும். வீடுகளிலே இருக்கின்ற நோயாளர்களும் முதியவர்களும் தங்களுடைய ஆன்மீக வாழ்வை பலப்படுத்துவதற்காகவும் இறைவனோடு தங்களை இணைத்து கொள்ளவும் இந்த ஆன்மீக செயற்பாடுகள் நிறைந்த நிகழ்ச்சிகள் பக்கபலமாக இருக்கின்றது. அத்தோடு எமது யாழ் மறை மாவட்டத்திலே சிறப்பாக பணியாற்றுகின்ற பல்வேறு தளங்களிலே நின்று செயற்படுகின்ற பலரை அழைத்து அவர்களோடு கலந்துரையாடி கருத்துக்களம் என்னும் நிகழ்வின் ஊடாக அவர்களுடைய ஆற்றல்கள் திறமைகள் பற்றியும் அவர்கள் திரு அவையிலும் சமூகத்திலும் ஆற்றுகின்ற பணிகளை பற்றியும் உங்களுக்கு அறியத் தருகின்றோம். இவ்வாறு நாங்கள் ஒளிபரப்பெற்ற நிகழ்ச்சிகளிலிருந்து நீங்கள் இந்த கேள்விகளுக்கு சிறப்பாக விடையளிக்க முடியும். தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 44 சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். முதலாவது கேள்வி, 27/1/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருப்பலி நூலை இலங்கை திருகவைக்கு ஏற்றவாறு மாற்றுவது தொடர்பாக நடைபெற்ற கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை, மன்னாராயர் பேரருட் தந்தை இம்மானுவேல் ஃபெர்னாண்டோ. மன்னாராயர் பேரருட் தந்தை இம்மானுவேல் ஃபெர்னாண்டோ. இரண்டாவது கேள்வி, 27/1/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இறை வேண்டல் எப்படியானது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை, இறை வேண்டல் விசுவாசத்தின் உயிர் மூச்சு போன்றது. இறை வேண்டல் விசுவாசத்தின் உயிர் மூச்சு போன்றது. மூன்றாவது கேள்வி, 27/1/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறை மாவட்டம் உதயமாகி எத்தனையாவது ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை, 43rd ஆண்டு. நான்காவது கேள்வி, 27/1/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தேசிய அன்பிய ஆணைக்குழுவின் ஒன்று கூடல் நிகழ்வு யாழ் மறை மாவட்டத்தில் எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை, பண்டப்பெரிப்பு புனித பற்றிமா அன்னை தியான இல்லத்தில். பண்டப்பெரிப்பு புனித பற்றிமா அன்னை தியான இல்லத்தில். ஐந்தாவது கேள்வி, 27/1/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தேசிய அன்பிய ஆணைக்குழுவின் பங்கு திரு அவை தரிசிப்பு எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை, மல்வம் திருக்குடும்ப ஆலயத்தில். மல்வம் திருக்குடும்ப ஆலயத்தில். ஆறாவது கேள்வி, 27/1/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தேசிய அன்பிய ஆணைக்குழுவின் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை, பேரருட் தந்தை நோயல் இம்மானுவேல். பேரருட் தந்தை நோயல் இம்மானுவேல். ஏழாவது கேள்வி, 27/1/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சர்வ மத ஒன்றிப்புக்கான யாழ் மறை மாவட்ட ஆணைக்குழுவின் இயக்குனர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை, அருட்தந்தை செல்வரத்னம். அருட்தந்தை செல்வரத்னம். எட்டாவது கேள்வி,
27/1/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இவ்வருடம் கச்சதீவு புனித அந்தோனியார் பெருவிழாவுக்கு ஏறக்குறைய எத்தனை பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை ஏறக்குறைய 8000 பக்தர்கள். 9வது கேள்வி, 27/1/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நிகழ்நிலை சட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற கவனயீர்ப்பு போராட்டம் யாரால் முன்னெடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை யாழ் கிறிஸ்தவ ஒன்றியம். 10வது கேள்வி, 27/1/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளாரட் சிறுவர் கதம்ப நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை யாழ் மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடத்தில். மொத்தமாக 10 கேள்விகள் எமது நிகழ்ச்சிகளிலிருந்து எடுத்து உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். தொடர்ந்து பொது கேள்விகள் 2. 1வது பொது கேள்வி, புனித கன்னிமரியாவின் கணவர் புனித ஜோசேப்புவின் தந்தை பெயர் என்ன? இதற்குரிய சரியான விடை யாக்கோப்பு. 2வது கேள்வி, இம்மானுவேல் என்ற சொல்லின் பொருள் என்ன? இதற்குரிய சரியான விடை கடவுள் நம்முடன் இருக்கின்றார். மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலிகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு, மரிய தர்சனா சுவக்கின் பிள்ளை மண்டதீவு பங்கு, இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 07/4/1662/6719 07/4/1662/6719 தொடர்ந்து வினாவிடை 46 கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 1வது கேள்வி, 10/2/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இறைவேண்டல் எதற்கான சக்தியை தருகின்றது என்று திருத்தந்தை தனது ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை, 10/2/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இறைவேண்டல் எதற்கான சக்தியை தருகின்றது என்று திருத்தந்தை தனது ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. 2வது கேள்வி, 10/2/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்டத்தின் எந்தெந்த யாத்திரை ஸ்தலங்களில் தவக்கால சிறப்பு தியானங்கள் நடைபெற உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை, 10/2/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்டத்தின் எந்தெந்த யாத்திரை தலங்களில் தவக்கால சிறப்பு தியானங்கள் நடைபெற உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டது. 3வது கேள்வி, 10/2/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட ஆயருடைய தவக்கால சுற்றுமடலில் தவக்காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய 3 விடயங்கள் எவை என்று குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை, 10/2/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட ஆயருடைய தவக்கால சுற்றுமடலில் தவக்காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய 3 விடயங்கள் எவை என்று குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. 4வது கேள்வி, 10/2/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட ஆயரை சந்தித்த நெதர்லாந்து நாட்டின் இலங்கைக்கான தூதரக துணைத் தலைவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. 4வது கேள்வி, 10/2/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட ஆயரை சந்தித்த நெதர்லாந்து நாட்டின் இலங்கைக்கான தூதரக துணைத் தலைவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. 5வது கேள்வி, 10/2/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் ஆயரை சந்தித்த கோவா மறைமாவட்ட கார்மேல் சீர்திருத்த துறவர சபையின் மாகாண முதல்வர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை, 10/2/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில்
ஜாலாயரை சந்தித்த கோவா மறைமாவட்ட கார்மேல் சீர்திருத்த துறவர சபையின் மாகாண முதல்வர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆறாவது கேள்வி, 12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பருத்தித்துறை மறைக்கோட்ட அருட்பணி சபையினருக்கான ஒன்றுகூடல் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை, 12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பருத்தித்துறை மறைக்கோட்ட அருட்பணி சபையினருக்கான ஒன்றுகூடல் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. ஏழாவது கேள்வி, 12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித ஜோசபாஸ் திருநாளை முன்னிட்டு குருநகர் இளையோர் ஒன்றியத்தால் நடத்தப்பட்ட கலை விழா எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை, 12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித ஜோசபாஸ் திருநாளை முன்னிட்டு குருநகர் இளையோர் ஒன்றியத்தால் நடத்தப்பட்ட கலை விழா எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. எட்டாவது கேள்வி, 12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பாசையூர் பங்கில் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட பொது நிலையினர் பணியகத்தின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை, 12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பாசையூர் பங்கில் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட பொது நிலையினர் பணியகத்தின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது. ஒன்பதாவது கேள்வி, 12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் இறைபதமடைந்த திருக்குடும்ப அருட்சகோதரி யார் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை, 12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் இறைபதமடைந்த திருக்குடும்ப அருட்சகோதரி யார் என்று தெரிவிக்கப்பட்டது. பத்தாவது கேள்வி, 13/2/2024 ஒளிபரப்பப்பட்ட திருநூற்று புதன் நற்செய்தி வாசகத்தில் நாம் செய்யும் தர்மம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை, 13/2/2024 ஒளிபரப்பப்பட்ட திருநூற்று புதன் நற்செய்தி வாசகத்தில் நாம் செய்யும் தர்மம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பொது கேள்விகள். முதலாவது பொது கேள்வி, பவனிக்குளம் கல்வாரி திருத்தலத்தின் பரிபாலகர் யார்? மீண்டும் ஒருமுறை, பவனிக்குளம் கல்வாரி திருத்தலத்தின் பரிபாலகர் யார்? பொது கேள்வி இரண்டு, இவ்வருடம் துறவர வாழ்வில் 50வது வருட ஜூபிலியை கொண்டாடிய திருச்சிலுவை கன்னியர் இருவரும் யார்? மீண்டும் ஒருமுறை, இவ்வருடம் துறவர வாழ்வில் 50வது வருட ஜூபிலியை கொண்டாடிய திருச்சிலுவை கன்னியர்கள் இருவரும் யார்? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இவற்றுக்குரிய விடைகளை பின்வருகின்ற வாட்ஸ்அப் செயலி இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். 0741626719, 0741626719. கடந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிய அனைவரையும் அன்போடும் மகிழ்வோடும் வாழ்த்தி நிற்கின்றோம். நீங்கள் பங்கு பெற்றுவதோடு இன்னும் பலரையும் இதில் பங்கு பெற்ற ஊக்குவிக்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம். தொடர்ந்து அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.